வடகிழக்கு பருவமழை தற்போது குறைந்திருக்கும் நிலையில் 8ஆம் தேதி வங்கக்கடலில் மாண்டஸ் புயல் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தமிழகத்தில் மிக கனமழை பெய்யும் என்றும் அந்த புயல் வலுவிழந்த நிலையில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தரைப்பகுதியில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை, நேற்று முன்தினம் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழை பெய்தது. மேலும் கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்தது. கடல் பகுதியில் வீசும் காற்று காரணமாக வட மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் பகுதிக்கு வந்துள்ள காற்று சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். 6ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், 7ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும். பின்னர் அது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி புயலாக மாறினால் அந்த புயலுக்கு மாண்டஸ் என்று பெயர்.